ஹலோ, வெல்கம் பேக் டு வெள்ளூர் சமையல் குறிப்புகள். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இன்னொரு சத்தான ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். சுழியன் தோசை மாவுலேயே எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் கடலை பருப்பு எடுத்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம எவ்வளோ கடலை பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, கரெக்டான தண்ணி வேணும், அதிகமாக விடக்கூடாது. இதை வந்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி கரெக்டாக ஊற்றினதுனால தண்ணி எக்ஸ்ட்ரா நிற்கலை. இப்போது அதில் பாதி அளவு கடலை பருப்பில் பாதி அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து சுத்தமான வெல்லமாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா தண்ணியில் ஊற்றி கரைச்சி படிக்கட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாவே போதும், நல்லா கரைஞ்சிடும். அப்புறம் நம்ம கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கடலை பருப்பு எடுத்துக்கொள்ளுங்களா, அதில் 1/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் ஆட் பண்ணி தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் ரெடியாக இருக்கு. இப்போ நல்லா நெய்யில் வறுத்த தேங்காய், அப்புறம் வடிகட்டின வெல்லம் தண்ணி, அப்புறம் மசிச்சு வச்ச கடலை பருப்பு. இப்போது இந்த மசிச்சு வச்ச கடலை பருப்பில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி வத்தணுங்க, நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் அதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போது நம்ம தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம். வறுத்து வச்ச தேங்காய் அதையும் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்த உடனே இன்னும் நல்லா கெட்டியாயிரும். அப்போது எல்லாமே கலந்து விட்டு நல்ல ஒரு திக்கான ஒரு பூரணம் ரெடி ஆயிரும். இதில் கண்டிப்பாக ஃப்ளேவருக்கு நம்ம 1/4 தூள் ஆட் பண்ணணும். நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தோசை மாவு, நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவு எடுத்துட்டு அதில் காரத்துக்காக கொஞ்சம் சில்லி பவுடரும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேட்டர் வந்து 3 டைப்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒன்று மைதா மாவில் செய்யலாம், இல்லை கோதுமை மாவில் செய்யலாம். எல்லாமே இதே மாதிரி தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கலந்துக்கலாம். கலந்துட்டு நான் குழிப்பணி அரைக்கல்ல பணியாற மாதிரி செய்ய போகிறேன். இது ஆக்சுவலாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்குவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எண்ணெய் வேண்டாம், நம்ம வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலான்றதுனால நான் பணியார சட்டியில் அதை சுட்டு எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த உருண்டை எடுத்து தோசை மாவில் டிப் பண்ணி அதை எடுத்து நம்ம பணியார சட்டியில் ஊற்றிடலாங்க. மேலே கொஞ்சம் வெந்து வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, எல்லா பணியாரமும் திருப்பி விட்டு அடுத்த சைடும் வெந்துருச்சுன்னா
ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சுவையான சுழியன் நம்ம தோசை மாவு வச்சு ரெடி பண்ணிடலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக்.